ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நஸ்ரியா அவங்க வந்து வாத்தி கமிங் சாங்குக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருக்காங்க. அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி, தளபதி வீரர்கள் யாரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நஸ்ரியா அவங்க வந்து அஃபிஷியலா வாத்தி கமிங் சாங்குக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து அந்த சாங்குக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. வாத்தி கமிங் சாங் எல்லா இடத்துலையுமே செம ட்ரெண்டிங்கு. ஃபுட்பால் லீக்லேயும் வந்து அந்த சாங்கை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்களும் அந்த சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடிந்தார், கிரவுண்ட்லேயும் டான்ஸ் ஆடினார். அதுக்கப்புறம் வாத்தி கமிங் சாங்குக்கு வந்து அஸ்வின், அப்புறம் ஹார்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ் மூணு பேர் ஸ்டெப்பு போட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸில் கூட நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டிஜே பிராவோ அவர்களுக்கு கூட வந்து வாத்தி கமிங் சாங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் வேறு சினிமாலேருந்து கூட அந்த ஆக்ட்ரஸ் கூட வந்து நம்ம வாத்தி கமிங் சாங் வந்து டான்ஸ் ஆடிந்தாங்க. வெளிநாட்டில் கூட இந்த சாங் வந்து செம ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்குமே தெரியும், லிரிக்ஸ் ஒன்றுமே இல்லை, மியூசிக் மட்டும்தான், என்ன பாட்டு இது அப்படி இப்படி நம்ம பசங்களே நம்ம தமிழ் சினிமாவே வந்து ரொம்ப கேலி பண்ணாங்க. ஆனால் இப்போது நம்பர் ஒன் சாங்னா அது நம்ம வாத்தி கமிங் சாங் தான். இதை வந்து யாராலுமே மறுக்க முடியாது. வாத்தி கமிங் சாங் பற்றி உங்கள் கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல தளபதி அப்டேட்ஸ் உடனுக்குடன் விஜய் அப்டேட் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும்.